எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனலில் வந்து முட்டை மசாலா எக் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சட்டுன்னு வந்து ஒரு லஞ்சுக்கு இல்லை ஒரு சப்பாத்திக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ரெசிபி. இந்த முட்டை மசாலா எப்படி நான் செஞ்சேன் பார்க்கறதுக்கு முன்னாடி சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. போகலாம். இப்போ முட்டை மசாலாவுக்கு கடையில் வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயிலில் கிராம்பு, பட்டை, அப்புறம் சோம்பு, அப்புறம் ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்க்குறேன். இதை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம பண்ண போதும் குக் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குட்டி குட்டியாக நான் இருக்குன்னா ஆனியன் சேர்க்குறேன். இதோட கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஆனியன் வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா ஆனியன் தான். தக்காளி வந்து ஆனியனோட கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்போம். ஸோ வெங்காயம் வந்து ஒரு 50% ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறேன். இதோடு சேர்ந்து நம்ம ஃபர்தராக வெங்காயம் ஒன்றும் நம்ம குக் பண்ணலாம். அடுத்தது வந்து தக்காளி சேர்க்குறேன். ஸோ தக்காளி வந்து நம்ம ஸ்பைசஸோடு வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ மசாலா பொடிங்கெலாம் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுடர், மஞ்சள், காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரா பவுடர், அப்புறம் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல் மட்டன் மசாலா. அது வந்து இந்த டிஷ்ஷை வேறு லெவலில் கூட்டிகிட்டு போயிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட அடிஷன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பைசஸில் நம்ம லோ ஹீட்டில் இதை வந்து நல்லா குக் பண்ணோம். ஸோ எண்ணெய் பெரியற வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணலாம். நல்லா திக் ஆகணும். ஸோ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னுமே ஃபர்தராக நான் வந்து இதை குக் பண்ண போகிறேன். இந்த டைமில் காரம் உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ உப்பு கம்மியாக இருந்தது. ஸோ கல்லுப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்கன் ஆகணும். திக்கன் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். ஸோ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பாயில் பண்ணி அங்கங்கே கட் பண்ண முட்டை சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு நான் 3 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண விட்டுடலாம். ஸோ முட்டையில் இன்னும் 2-3 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். மசாலாலாம் நல்லா போட்டுக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக சேர்த்துட்டா முட்டை மசாலா ரெடி. சூப்பரான முட்டை மசாலா. சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்க.